வெல்கம் டு என் சமையலறையில். நான் கேபேஜ் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ஹாஃப் கேஜி வந்து முட்டைக்கோஸ் எடுத்து பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். வாட்டர் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கணும். வாட்டர் இருந்ததுன்னா ரொம்ப வந்து நம்ம பிசையும் போது தண்ணி ஆகிடும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கப், அதாவது 200 கிராம் வந்து கடலை மாவு கிராம் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 200 கிராம் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 10 பூண்டு பல்லை வந்து நான் உரலில் நசுக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நைஸாக அடிக்காமல் நசுக்குனா போதும். இது 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் அதிகம் சாப்பிட்றவங்க இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம தேவைப்பட்டால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் கழுவும் போது இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லேயே நம்ம வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது தேவைப்பட்டால் நம்ம வந்து லைட்டாக தண்ணியை தெளித்து இதை வந்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து வாட்டரை ஆட் பண்ணிடாமல் அந்த மாவும் முட்டைக்கோஸும் ரெண்டும் கம்பைன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து வாட்டரை ஆட் பண்ணால் போதும். தனித்தனியாக எல்லாமே சேர்கிற மாதிரி இருந்தால் போதும். முட்டைக்கோஸில் வந்து நம்ம பொரியல் கூட்டு இதெல்லாம் செய்வோம். அதெல்லாம் சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி உள்ளவங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்ப நம்ம டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு கூட எடுத்து சாப்பிட்லாம். விருப்பப்படுறவங்க டீப் ஃப்ரை பண்ணி பக்கோடா மாதிரியும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம பக்கோடா போடுறதுக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. எல்லா மாவும் நல்லா கம்பைன் ஆகி வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு கடாயை வச்சு இதை பொரிக்கிற அளவுக்கு ஆயில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் இருக்கிற ஹீட் அளவுக்கு நம்ம வந்து இதில் வந்து மாவு மிக்ஸ் ஆட் பண்ணால் போதும். ரொம்ப ஆட் பண்ணோம்னாக்க சவசவன்னு வேகவே வேகாது, சொத சொதன்னு இருக்கும். ஆயில் ஹீட் அளவுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக மாவு போட்டால் போதும். அடுத்தடுத்து வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடும். அப்புறம் நம்ம அதிகமாக போட்டுக்கலாம். ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து போட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இதை ட்ரை பண்ணவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.